சொல்லுங்க. அடுத்தது வந்து திருமண பொருத்தம் அப்படின்றத வந்து எப்படி பார்க்கறது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ இப்போ பார்க்க ஆரம்பிச்சுங்க, வீடியோ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்து போய் பாருங்க. டீட்டெயிலான விஷயங்கள் நிறைய ஐயா சொல்லிட்டு வராரு. இப்போ வந்து திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படின்றத, அதாவது இந்த பத்து பொருத்தம் இல்லாமல் ஐயா வேற மெத்தட்ல சொல்லி தரப்படுறாரு, அதை நோட் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பத்து பொருத்தம் பார்த்து பஞ்சாங்கத்தில் வந்து பார்ப்பாங்க. பத்து பொருத்தம் பார்த்து வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து அது வந்து சாத்தியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இப்போ வந்து போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆண், இது ஒரு ஒரு பெண், ஓகேங்களா, ரெண்டு ஜாதகம். இப்போ இப்போ நம்ம வந்து பத்து பொருத்தம் அப்படின்றது வந்து திருமண பொருத்தத்தில் வந்து காலங்காலமாக தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், அதுக்கப்புறம் ஸ்ரீ பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசாதிபதி பொருத்தம், மகேந்திர பொருத்தம், சாரி பசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேத பொருத்தம், நாடி பொருத்தம், விருட்ச பொருத்தம், இந்த மாதிரி வந்துட்டு பொருத்தம் போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஆனால் எத்தனை பொருத்தம் பார்த்து பண்ணாலும் கூட திருமண வாழ்க்கை அப்படின்றது இன்றைக்கி வந்து கோர்ட்டில் என்ன நிறைய ரொம்ப இருக்குது பார்த்திங்கன்னா, திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் நிறைய ரொம்ப இருக்குது, ஓகேங்களா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கத்தை பார்த்து வந்துட்டேன்னா, இப்போ ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பொருத்தம் பார்க்குற மாதிரி எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நூறு பேர் க்யூவில் நிற்பாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, பத்து நிமிஷத்தில் வந்து பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இது வந்து ஒரு ஜாதகம் அப்படின்றது வந்து ஒரு பொருத்தம் பார்க்கறது அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் லக்ன பொருத்தம் பார்க்கணும், நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும், ராசி பொருத்தம் பார்க்கணும், கிரக பொருத்தம் பார்க்கணும், கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்றத பார்க்கணும். அதே மாதிரி வந்துட்டேனாக்கா ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு இந்த வரன் அப்படின்றது கரெக்டாகுமா, இந்த லக்ன இந்த ஜாதகி வந்துட்டு இந்த ஜாதகனை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருப்பாளா, இவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் நல்லாயிருக்குமா, இவங்க வாழ்க்கை வந்துட்டேன்னா இருவரும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் வந்து ஒசந்த இடத்துக்கு போவாங்களா, அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் வந்து பிரியாமல் இருப்பாங்களா, இவங்களுக்கு வந்து குழந்தைகள் எத்தனை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இவங்களுக்கு வந்து வீடு மனை மனைவி மக்கள் சந்தோஷம் இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக இருக்கா, இவ்வளவும் வந்துட்டு பார்த்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வந்து இல்லீகல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதனாவது வருமா அப்படின்ற எவ்வளோ விஷயங்கள் அப்படின்றத வந்து பார்க்கணும். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணுமா, அக்கா தங்கச்சி பார்த்து திருமணம் பண்ணுமா, உறவினர்கள் பார்த்து திருமணம் பண்ணா, உறவுல பார்த்து திருமணம் பண்ணணுமா, காதல் பார்த்து திருமணம் பண்ணணுமா, இல்லை வந்து ரெண்டாவது திருமணம், அதாவது வந்து இப்போ சில ஜாதகத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண பெண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விடோவான பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வாழ்க்கையை வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்துட்டு
கல்யாணம் பண்ணுறாங்க, தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அமைப்பில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுறதா, அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து இருதார யோகம் இருக்கா, இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை கல்யாணம் பண்ணால் இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்து தான் நாம் என்ன பண்ணணும், இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயோ ஒரு மணி நேரத்துலேயோ இல்லை ஒரு நாள்லேயோ நாம் தீர்மானமாக பண்ணி வந்து ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமான்னா கம்பல்சரி முடியாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து திருமண பொருத்தம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து ஜாதகத்தை தூக்கின்னு வந்து வச்சுட்டு எனக்கு வந்துட்டு நான் இதில் எது பொருத்தம் இதில் எது பொருத்தம்னும் போது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து ஜாதகத்தை தூக்கின்னு வந்து வச்சிடுறாங்க. வச்ச போது வந்து ஜோதிடர்களே கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஒன்று, பொண்ணு நல்லா இருந்தால் ஜாதகம் நல்லா இருக்காது, ஜாதகம் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்காது, குடும்பம் நல்லா இருந்தால் உத்தியோகம் நல்லா இருக்காது, உத்தியோகம் நல்லா இருந்தால் அவனோட குணம் நல்லா இருக்காது. அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து எதை வந்து நம்ம தீர்மானம் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் ஒரே மண்டை குழப்பி போய் வந்து அதை வந்து என்னென்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா உத்தியோகமாக பாருங்கள், நல்லா வந்து சம்பாதிக்கிறானா பாருங்கள், நல்லா வச்சுப்பானா பாருங்கன்றவாங்களே தவிர, வெளிநாட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் வாழுமா, உள்நாட்டில் வாழுமா, அப்பா அம்மாவை கூட சேர்ந்து வாழுமா, குடும்பத்தை பிரிக்காமல் வாழுமா, இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றத வந்து நாம் வந்து ஒரு திருமணத்தில் வந்து பார்க்கணும். அப்போ வந்து என்னாக்கா வந்து ஜோதிடர்கள்ட்ட எடுத்துகிட்டு போகும் வந்து கண்ணா பண்ணால் பத்து ஜாதகத்தை தூக்கின்னு போயிட்டு அங்கே வைக்காமல் ஒரு ஒரு ஜாதகமாக வந்துட்டேனாக்கா நாம் வந்து வைக்கணும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு வந்துட்டேனாக்கா வந்து ரொம்ப தூரம் இருக்க ஜோதிடர் வீடு அப்படின்னாக்கா அந்த பத்து ஜாதகத்தை கொடுத்துட்டு ஐயா இதில் வந்து எது நல்லா இருக்கோ அதுக்கு நல்லா திருப்திகரமாக வந்து பார்த்து கொடுங்க அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் மட்டும்தான் நல்லது. அதை விட்டுட்டு பத்து பொறுத்து பத்து ஜாதகத்தையுமே அந்த அனலைஸ் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். ஓகேங்களா? அப்படி வந்து பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப தப்பு. அதனால் வந்து இப்போது இந்த ரெண்டு ஜாதகம் இருக்குது பாருங்கள். இப்போ பத்து பொருத்தம் அப்படின்றத தினப்பொருத்தம் கனப்பொருத்தம் சொன்ன இல்லையா, இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறத தயவு செய்து எல்லாரும் நிறுத்துங்க. ஓகேங்களா? பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டது வந்து அது வந்துட்டு வேற. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து பொருத்தம் பார்த்தது கிடையாது, நம்பர் ஒன். அதே மாதிரி வந்து இப்போது பூ போட்டு கல்யாணம் பண்ணவங்களும் உண்டு, அதே மாதிரி வந்து மனசார பிடிச்சி கல்யாணம் பண்ணவங்களும் உண்டு, பெரியவங்களாக பார்த்து திருமணம் பண்ணவங்களும் உண்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து காதல் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்து அதை வந்து கல்யாணம் வரலி கொண்டு போய் நிறுத்தினவங்களும் உண்டு. ஓகே, இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்துட்டுனா ஒரு பொருத்தம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடிய வந்துட்டு பொருத்தமாகப்பட்டது அதுவும் தப்பு. இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துருச்சா, அவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் நிறையா வந்துச்சா என்ன பண்ணுவாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம், அதேமாதிரி இந்த ராசிக்கு இந்த ராசி பொருத்தம், அதேமாதிரி வந்துட்டேன்னா இந்த இந்த ஜாதகத்திற்கு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து என்னத்தையோ வந்துட்டேனாக்கா வந்து சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க, நிறையா வச்சுருப்பாங்க. அப்போ அதில் வந்துட்டேன்னா ஏ இவர் சொல்லிட்டாருடி இந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த நட்சத்திரத்தை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம என்ன எங்கே கோட்டை விடுறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போது நீங்கள் வந்து புக்கை தூக்கின்னு வந்துட்டு பொருத்தம் பார்க்குற விதமும் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டுனாக்கா இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து பொருத்தங்கள் போட்டிருக்கோம், அதை பார்த்து வந்துட்டுனாக்கா வந்து போட்ட பொருத்தத்தை கோட்டை விட்றீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டுனாக்கா நம்ம வந்து படிக்கணும், அதே மாதிரி திருமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கல்யாணத்தை பற்றி தெளிவாக பார்க்கக்கூடிய ஜோதிடர் யார் அப்படின்னு முதல்ல தேர்ந்தெடுங்க. ஏன்னா வந்துட்டு குடும்ப ஜோதிடர், அதே மாதிரி நான் மாந்திரிகம் பண்ணுறேன் தாந்திரிகம் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து குடும்பம் பார்க்குறேன் பிரசன்னம் பார்க்குறேன் அப்படின்னு மொத்தமாக வந்துட்டுனாக்கா இருக்கக்கூடிய ஜாதகரை பார்க்குறத விட நீங்கள் வந்து திருமண பொருத்தம் நல்லா பார்ப்பாரா அப்படின்னு வந்துட்டுனா பார்க்கக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி வந்து திருமண பொருத்தத்துக்கும் தனியாக பொருத்தலை, ஜோதிடரை சொல்லி தப்பே கிடையாது, எல்லாமே வந்துட்டுனாக்கா வந்து அவங்கவுங்களுடைய தப்பு தான். அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஜோதிடர்கள் அப்படின்றது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்க, அதனால் குடும்ப ஜோதிடத்தை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னம் அப்படின்றது எத்தனை பேர் பார்ப்பாங்க, இது மாதிரி தான் இருக்கக்கூடாது.
அதனால் வந்து ஒரு பொருத்தம் அப்படின்றது வந்து நல்லா வந்துட்டு பார்க்கக்கூடியவங்கள்ட்ட பார்க்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்துட்டு என்னாக்கா நமக்கு வந்து ஒரு கிரகம் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ ஒரு லக்னம் இருக்குன்னு வச்சுங்க, இது வந்து ஒரு ஆணுடைய லக்னம், ஒரு பெண்ணுடைய லக்னம், நல்லா கவனிங்க. இப்போ வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 எட்டாம் இடத்துல பெண்ணுடைய லக்னம் அப்படின்றது விழுந்திருக்கு. இந்த லக்னத்தை சேர்க்கலாமா அப்படின்னா சேர்க்கக்கூடாது, ஓகேங்களா, நம்பர் ஒன். அதே மாதிரி வந்து 7ஆம் இடத்துக்குரியவன் ஓகேங்களா, சுக்கிரன், ஓகேங்களா. இந்த பொண்ணுக்கு சுக்கிரன் வந்துட்டுனாக்கா வந்து இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா இருக்கான்னு வச்சுக்கல. இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது, இது வந்து ஒரு தப்பு. என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துக்குரியவன் பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே உட்காந்துருக்கு, நம்பர் ஒன், ஓகேங்களா, லக்னத்தில் உட்காந்துருக்கு. அதே மாதிரி வந்து இந்த சுக்கிரன் இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல வந்து சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதாவது வந்து இவருடைய கணத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன் இவன் வந்து என்னென்னா இந்த இடத்துல போய் உட்காடுறான். அப்போ வந்து இந்த இடத்துல உட்காந்தாலும் தப்பு, அந்த இடத்துல இந்த இடத்துல உட்காந்தாலும் தப்பு, ஓகேங்களா. 3, 8 இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உட்காரக்கூடாது, ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு வந்து செவ்வாய், இப்போ வந்து இந்த பொண்ணுடைய செவ்வாய் இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து 7ஆம் இடம் அப்படின்றது வந்து சுக்கிரன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வருது பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணுக்கு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவன் கரெக்டாக 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் வந்துட்டுனாக்கா பொருத்தங்கள் அப்படின்றத வந்து பார்க்கணும், இதுதான் கிரக பொருத்தம் அப்படின்றத பேர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆணனுடைய 7ஆம் இடத்ததிபதி, ஒரு பெண்ணனுடைய 7ஆம் இடத்ததிபதி, ஓகேங்களா. இப்போ ஆணுடைய 7ஆம் இடத்ததிபதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிரன் இருக்க பார்த்தீங்களா, இந்த சுக்கிரனும் இந்த பெண்ணுடைய சுக்கிரனும், ஓகேங்களா, 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரனும் இதே இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து என்னக்கா வந்து இது லக்னத்தில் சுக்கிரன் உட்கார்ந்ததுனால தப்பு கிடையாது. ஆனால் இந்த பையனுக்கு வந்து 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் அப்படின்றது வந்து கரெக்டாக பெண்ணுடைய லக்னத்தில் வந்து இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா, இப்போ வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னா 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சு. அப்போ 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த ஜாதகம் வந்துட்டு பொருத்தம் வராது அப்படின்றத வந்து நாம் வந்து முடிவு பண்ணணும். அதே மாதிரி வந்து இப்போ 2ஆம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனா, இதுக்கு வந்து 2ஆம் இடத்துக்குரியது புதனா, இந்த குருவும் இந்த சுக்கிரனும், ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா குரு சுக்கிரன் பெண்ணுக்கு இருந்தது அப்படின்னா இவங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 3ஆம் இடம் புதன், இந்த பொண்ணுக்கு 3ஆம் இடம் சனி. இப்போது இந்த சனியும் இந்த புதனும், ஓகேங்களா, இது ரெண்டும் ஒன்றா சேரலாம்னு கேட்டால் சனிக்கும் தாம்பத்தியத்துக்கு லாக்கி இல்லை, புதனும் தாம்பத்தியத்துக்கு லாக்கி இல்லை, ஓகேங்களா. இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிளக்கில் வந்துட்டு பீஸ் போன பல்பை வந்துட்டுனாக்கா வந்து மாட்டி சுவிட்சு போட்டோம்னா எரியுமா? எரியாது இல்லை. அதே மாதிரி தான் இப்போ சனியும் புதனும் வந்துட்டுனாக்கா 3, 3 குறிவன் ஒன்றா சேர்ந்தான்னா கண்டிப்பாக வந்துட்டுனா காம திரிகோணம் அப்படின்றது வந்து அடிபட்டு போகும். அடுத்தது வந்துட்டுனாக்கா 4ஆம் இடம் வந்து சனியா, அதேமாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனா, அப்போ வந்து சனியும் சந்திரனும் ஒன்றா சேரலாமா பெண்ணுடைய ஜாதகத்தில், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேரக்கூடாது, ஓகேங்களா. சனியும் சந்திரனும் 4ஆம் இடத்துக்குரியவனும் இந்த பொண்ணுடைய பையனுடைய 4ஆம் இடத்துக்குள்ள சேர்ந்தாச்சுன்னா புனர்புதோஷம். அப்போ என்ன ஆகும், வீடு கிடைக்காது, வாகனம் கிடைக்காது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இடம் கிடைக்காது. ஆக மொத்தத்தில் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்காமல் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அப்போ வந்து சுகஸ்தானம் அப்படின்றதே வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதே எடுத்துக்கணும். அடுத்தது வந்து 5ஆம் இடம் சூரியன், இந்த பொண்ணுக்கு வந்து 5ஆம் இடம் வந்து இப்போ இந்த 5க்குரிய குருவும் இந்த 5க்குரிய சுக்கிரனும் ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்க, நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா
சூப்பர் அப்படின்றத எடுத்துக்கணும். ஏன்னா சூரியனும் சுக்குருவும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பையனுக்கு வந்து ஆறாம் இடத்த புதன், இந்த பெண்ணுக்கு வந்து ஆறாம் இடத்த வந்து செவ்வாய், இந்த ரெண்டுமே செவ்வாயும் புதனும் ஒரு ஜாதகத்தில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த புதனும் செவ்வாயும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம், இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி கொடுக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட வியாதி கொடுக்கும். அப்போ இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது இப்போ இவங்க இருவருக்கும் தாம்பத்தியம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த தாம்பத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆறாம் இடத்துக்குரிய ஒரு பெண்ணனுடைய ஆறாம் இடத்ததிபதியும் ஒரு பையனுடைய ஆறாம் இடத்ததிபதியும் ரெண்டு பேருமே இருவர் ஜாதகத்தில் ஒரே இடத்துல உட்காந்துக்குச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, கல்யாணம் பண்ணாவலி நல்லா இருந்தேன், கல்யாணம் பண்ண பிறகு தாம்பத்தியம் அப்படின்னு வந்து கொண்டாலே எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, உடல் வேறு மாதிரி பிரச்சனை வருது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் எந்த டாக்டர்கிட்ட போட்டாலும் எனக்கு ரெமெடி கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ரெண்டு பேருக்கும் வந்து தாம்பத்திய உறவில் பிரச்சனை வருது அப்படின்றத வந்து வச்சுக்கிட்டு அதுக்காக நாங்கள் பிரிஞ்சிடவா அப்படின்னு கேட்காதீங்க. அதை வந்துட்டுனாக்கா வந்து நேரடியான தாம்பத்தியங்கள் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வச்சு அதற்கு என்ன வந்துட்டு மாற்று முறையோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான வந்துட்டுனாக்கா ஒரு தாம்பத்தியம் அப்படின்றதுனால ஒருத்தருடைய ரத்தங்கள் பரிமாற்றங்கள் வரும்போது அது நோயாக மாறும், அந்த நோயாக மாறுவதனால பிரச்சனைகள் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அது மாற்று முறை இருக்கு இல்லையா, இப்போ ஒரு குழந்தைகள் பிறக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நம்ம எப்படி மாற்று முறைகள் பண்ணமோ அந்த மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய நம்பர் அனுப்பியிருக்காங்க, ஒரே அதோட நம்பர் சொல்லிடுங்களேன். என்னுடைய நம்பர் 9840402737, இது என்னோட நம்பர். அடுத்தது வந்துட்டு ஏழாம் இடத்துக்குரியவர், இப்போ ஏழாம் இடத்துக்குரிய சுக்கிரனும் அதே மாதிரி இந்த பொண்ணு ஏழாம் இடத்துல ரெண்டு சுக்கிரனும் வந்துட்டு ஒன்றா ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு இணை பிரியாத ஒரு தம்பதிகளாக இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்து சுக்கிரன் இங்கே உட்காந்தாலோ இந்த பையனுக்கு சுக்கிரன் இந்த இடத்துல உட்காந்தாலோ அது நல்லதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக நல்லது இல்லை. இவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை அப்படின்றது நல்லா இருக்காது. அதனால் வந்து இருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் ஒரே இடத்துல உட்காந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எட்டாம் இடம் அப்படின்றது வந்து ஆயுள் பாக்கியம் அப்படின்றது எடுத்துக்கணும். அடுத்தது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது ஏழாம் இடத்துக்குரியவன் பையனுடைய எட்டாம் இடத்துக்குரிய செவ்வாய்ச்சா, பொண்ணனுடைய வந்துட்டுனாக்கா எட்டாம் இடத்துக்கு புதனாச்சா, இந்த செவ்வாயும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா, எதுக்கு முனையாடும். அப்போது ஒரு லக்னத்திற்கு வந்து எட்டாம் இடத்துக்குரியவன் யாருன்னு பாருங்கள், ஒரு பையன் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஒரு பெண்ணனுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் யாருன்னு பாருங்கள், புதன் செவ்வாயாக இருந்தேன்னா இவங்களுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே எதிரி. அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, எதிரும் புதனமாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்நாள் முழுவதும். இவங்களுக்கு வந்துட்டு வேறு வேலையே கிடையாது, காலம்பரை விடிஞ்சு எழுந்து நைட்டு படுக்கிறவர்களையும் தூங்கி எழுந்த பிறகு ஆரம்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி வேலை தான் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி லக்னத்திற்கு வந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு வந்து குரு, இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ வந்துட்டு என்னாக்கா குருவும் சந்திரனும் சேர்றது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லது அப்படின்றது எடுத்துக்கணும். ஏன்னா குருச்சந்திர யோகம் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து பத்தாம் இடம் சனி, இந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடம் சூரியன். இப்போது இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த ரெண்டு பேரோட லக்னத்திற்கும் சூரியனும் சனியும் சேர்ந்தாங்க அப்படின்னா பத்துக்குரிய சேர்ந்தாலும் குடும்பம் இல்லாமல் போயிடும், ஓகேங்களா, குடும்பமே இருக்காது. ஏன் அப்படின்னா சூரியனும் சனியும் வந்துட்டனாக்கா இந்த ரெண்டு ஜாதகத்தில் எங்கே ஊழ்ந்தாலும் முடிஞ்சது கதை அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சூரியன் சனி சேர்வை வந்துச்சுன்னா இவங்க என்றைக்காவது ஒருத்தவங்க பிரிய போகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கண் கூட பார்த்துடலாம். லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பையனுக்கு சனி, லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்துட்டுனாக்கா புதன். அப்போ சனியும் புதனும் சேர்ந்தான்னா இது ஒரு அழிக்கிறக்கம், இது ஒரு அழிக்கிறக்கம். அப்போ என்னாகும், ரெண்டும் ரெண்டாலங்கட்ட மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து லாபமும் நஷ்டமும் ஒன்றா போயிட்டே இருக்கும் தவிர என்னடா நம்ம சம்பாதிக்கிறோம் எதுவுமே நமக்கு நிற்க மாட்டேங்கிறத அப்படின்னு வந்துட்டு ஒரு கணக்கு இருக்கும். அதனால் வந்து இந்த ரெண்டு அமைப்பும் வந்துட்டுனாக்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் குரு, இந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் சுக்கிரன். அப்போ வந்து குருவும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டுனா சுப விரயம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி உங்கள் குடும்பத்திற்கு வந்து சுப விரயம் மட்டுமே நல்லாயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே,
இப்போ வந்து லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியன், இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து குரு. அப்போ இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை அப்படின்றது சத்புத்திரனாகவும் நல்ல வந்துட்டுனாக்கா வந்து குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். அப்போ இந்த குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லணும். இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ மாமியார் மாமனார் அப்படின்றத வந்து ஒரு பையனுக்கு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நாலாம் இடம் சனி. அதே மாதிரி பொண்ணுக்கு வந்துட்டுனாக்கா ஏழாம் இடம் இருக்கலாம், இதுலேருந்து நாலாம் இடம் வந்து சூரியன். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மாமியார் மாமியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், பையனுக்கும் மாமியார் ஏழரை, அதே மாதிரி பொண்ணுக்கும் மாமியார் வந்து பிரச்சனை அப்படி இருக்கும்போது, ஏன்னா சூரியன் சனியாச்சா. அப்போது ஒரு விருச்சிக லக்னத்துக்கு வந்து நாலாம் இடம் என்பது வந்து இது வந்து 7-4 அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஒரு துலாம் லக்னத்துக்கு 7-4 அப்படின்னு பார்க்கும்போது சனி, சாரி மேஷ லக்னத்திற்கு 7-4 சனி அப்படின்னு பார்க்கும்போது மாமியாரால் பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ பையனுக்கு பிரச்சனை, பொண்ணுக்கு பிரச்சனை ஒரு பாதி லெவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஒரு லக்னத்துக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம், இதே மாதிரி வந்து 12 லக்னத்துக்கும் நீங்கள் இதே மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருத்தம் பார்க்குறதுன்றது வேறு லெவல் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்.